मल्लो मल्लो आएं सर नहीं वंद रहे नारा वंद रहे ओके सर कितना अंदर है ओमेश्वराय नमः गुरुवाय नमः नामले नमः आत्मा लिंगमे नमः सच्चनाना सर्वोन्नता नमः आत्मा ज्योति नमः आत्मा शांतमे नमः समाधानमे नमः ईश्वराय परमेश्वराय नमः
ಓಮೇಶ್ವರಾಯ ನಮಗೆ ಅಣ್ಣಾಮಲೆಯ ನಮಗೆ ಉಣ್ಣಾಮಲೆಯ ನಮಗೆ ಬಾಲಮರದ ನಮಗೆ ಅಗ್ನಿಶ್ವರ ನಮಗೆ ಸಚ್ಚುನಾಂದ ಸರ್ಪೂರ್ಣದ ನಮಗೆ ಆತ್ಮ ಜ್ಯೋತಿಯೇ ನಮಗೆ ಅತಿ ಗುಡ್ಡ ಅಯ್ಯ ವಾಂಗಯ್ಯ ओम गुरुवे नमः सचनन सर्गुन नमः आत्मा जोय नमः गुरुवे 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 नमः चल அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிமாறன். கடந்த 22 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சாலை ஓரம் இருக்கிற ஆதரவற்ற முதியோர்கள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நல்லடக்க பண்ணிக்க தொடர்ந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம். தயவுசெய்து வந்து தமிழகத்தில் வந்து யாருமே அனாதல்ல, எல்லாருமே ஒரு தாய் கருவாரில் தான் பிறக்கிறோம். எதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வெளி உலகத்துக்கு அந்த மாதிரி வந்துடுறோம். தயவுசெய்து பெற்ற தாய் தந்தையே வெளியே விடாதீங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இறந்து போகிறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே கொஞ்ச நாள் தான், இவ்வளோ நாளெலாம் தெரியாது. ஒரு நொடி பொழுது தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். நம்ம பெற்றவங்களுக்கும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்தாதான் நம்ம மனித பிறவி முழுமையான பூர்ணாவதி ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2885 மேற்பட்ட உடல்களை பிரசாதத்தை இறைவன் தலைமையில் நான் ஒரு வேலைக்காரன் பிச்சைக்காரனாக தான் நான் பணி செய்கிறேன். இந்த அனைத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்களா, என் தாய் தந்தை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்களா எனக்கு 37 வயது ஆகுது. எனக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகாத இந்த நல்லடுக்க காரியங்களை தொடர்ந்து செய்யறதுக்கு என் தாய் தந்தை உறுதுணையாக இருந்து எனக்கு பக்கபலமாக இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா என் குரு அகோரி பாபா, அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், அண்ணன் ராமண்ணன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து என் கூட பல ஆண்டுகளாக பல பிரசாதத்துக்கு நல்லடுக்கம் பண்ண என் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த விதமான பிளானும் இல்லாத அவர், நானும் தர்மம் செய்யணும் உங்களோட. நான் வாழ்கிற காலகட்டம் கொஞ்ச நாள் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு திக்கு தெரியலாத ஆன்மாக்களுக்கு நான் தேடி போய் அந்த செய்கிற அந்த நல்லடுக்க காரியம்தான் இறைவனுக்கு செய்ய திருக்கணைக்கு. இப்போ பார்த்தீங்களா இது காட்பாடி ஸ்டேஷனில் இறந்து பல மாதங்களாக உறவினை யாரும் உரிமை கோராத நிலையில் இன்றைக்கி காவல்துறை அனுமதி பெற்று, முறைப்படி காவல்துறை பர்மிஷன் பெற்று இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு உறவாக ஒரு அண்ணன் தம்பியாக இருந்து நாங்கள் நல்லடக்கம் செஞ்சோம். அந்த ஆன்மா வந்து சாந்த சமாதானம் ஆகிறதுக்காக இந்த ரெண்டு உடலையும் வந்து நான் ஒரு உறவாக இருந்தால் நான் நல்லடக்கம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் தமிழகம் முழுவதும் பல மாநிலங்களில் நம்ம தொடர்ந்து நம்ம சேவை செஞ்சுட்டே இருக்கோம். இது போல் வந்து தயவுசெய்து பெற்றோர்களை விடாதுன்னா சொல்கிறேன். அதே போல் நான் தமிழக முதல்வருக்கு ஒரு பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாலையில் இந்த மாதிரி இறந்து இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி அது ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே போல் சுடுகாட்டில் வந்து பணி செய்கிற இந்த வெட்டியான்னு சொல்கிறாங்க, அவர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுத்து அரசாங்கம் மேலும் சேவை செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் சேவகனை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நல்லடக்கம் செய்கிறவங்க தான். அந்த நல்லடக்கம் செய்கிற வெட்டியான்றவங்களை வந்து பேரை மாற்றி ஹரிச்சந்திரன் என்ற பேரை சூட்டி அவங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை அரசாங்கம் கொடுத்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது தமிழக முதல்வருக்கு நான் பணிவான ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். சமூக சேவகரை நான் ஒரு பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன். அறிவு